சும்மா இருக்கவேங்குதே மனம் சொல்லாய் பிரிந்தே தான் வாடுதே. சும்மா இருக்கவேங்குதே மனம் சொல்லாய் பிரிந்தே தான் வாடுதே. செல்லா நின்ற தாவரம் முதல் நான் கல்லாயானாலும் சொல்லாய் மாறாது. செல்லா நின்ற தாவரம் முதல் நான் கல்லாயானாலும் சொல்லாய் மாறாது. சும்மா இருக்கவேங்குதே மனம் சொல்லாய் பிரிந்தே தான் வாடுதே. சும்மா இருக்கவேங்குதே மனம் சொல்லாய் பிரிந்தே தான் வாடுதே. ஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து இதை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. எப்போ வந்து இந்த ஃபார்மேட் எல்லாம் ஒழிச்சிட்டு நான்றத ஒழிச்சிட்டு இருக்கிற நிலையில இருக்கும்போது தான் ஏதோ ஒரு தருணத்துலதான் அந்த பரம்பொருள் உனக்குள்ள இருக்கிறது வந்து உனக்கு புரிய வரும் அப்படின்றாரு. அழகா சொல்றாரு. ஒரு ஒரு க்ஷணம் அனுபவிச்சா போடப்படும். ஏன்னா தூக்கமே அப்படிதான், கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்க விடுங்க. சந்நிதியில இருக்கும்போது அதனோட இது இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா சந்நிதின்றது அதுவே இருக்கனால. அதுவே அதுக்கு தானே நம்ம வந்து தியானம் ஈனம் பண்ணி மாட்டிக்காதே, தியானிப்பவன் யாரும் தெரியாது, தியானம் பண்ணாதே, எதுவுமே பண்ணாத, பண்ணுபவனா மாறாதப்பா, ஆன்மீகத்தை மாத்திரம் பண்ணுபவனா மாறாத. நீ இது இடத்துல எல்லாம் உடம்ப கொண்டு போய் வை வை, அந்த இடத்துல பெர்ஃபார்மிங் வேர்ல்டில் என்ன பண்ணு, நீ தாத்தாவாரு, பாட்டியாரு, அப்பனாரு, அண்ணனாரு, தம்பியாரு, தேச சேவை பண்றவனாரு, என்ன வேணாரு, அது வந்து மேலுக்கு வந்தது, புரியுதா? உடம்பே மேலுக்கு வந்தது. ஆனால் எதுக்கு வந்ததுன்னா அதனுடைய பர்பஸ் வந்து உள்ளு யாரு, மூலவர் யாரு, நான கடந்த சொரூபம் வந்து உணர்றதுக்கு தான் இது வந்துன்ட்ருக்கு. அந்த பர்பஸுக்கோசரம் எப்பேற்பட்ட வாழ்க்கையும் வந்து இங்கே அதில் கரைக்கிறோம். நம்ம உடனே தியாகம் பண்ணுறோம்னா அப்படியே உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டை திறக்கிறது, அதை திறக்கிறது, இதை யாரையும் திறக்கிறது கிடையாது விஷயம். எந்த உறவுகளையும் எந்த பொருட்களையும் எதையும் அது என்ன பண்ணி, என்ன அது எல்லாமே ஜடங்க, உடம்பே ஜடம். இங்கே வந்து இது என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த என்னோடதுக்குள்ளே இருக்கிற உடம்பு, அஞ்சு புலன்கள், எண்ண ஓட்டங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகள், அதுக்கு பின்னாடி நான், இதே மாதிரி ஜடப்பொருள். இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஜடம் ஜடச்சா எப்படி திறக்கும், எப்படி ஓன் பண்ணும் ஃபஸ்ட்டு? பொறுமா, சயின்ஸ் எங்கே இருக்குது பாருங்க. ஆழ்ந்த உறக்கம் போல் இருக்கிற ஒரு பொருள் தாங்க பிரபஞ்சமாக இப்போ தெரியுது. நம்ம விசாரிக்கலை, 2000 வருஷம் ஆன்மீகமும் விசாரித்து கொடுக்கலை. தசை திருப்பி இன்னும் பௌதிக இது பௌதிக சயின்சஸ் என்ன பண்ணிடுது, பயத்து பயத்தை போக்குற மாதிரி ஆரம்பித்து விஞ்ஞானம் வளர்ந்துடுத்து, ஏரோநாட்டிக்கல் சயின்சஸ் வளர்ந்துடுத்து, எல்லாம் வளர்ந்துடுத்து, ஆனாலும் மனத்தை கண்டுபிடித்தவர் யாரும் இல்லை, எண்ணங்களை அடக்குபவர் யாரும் இல்லை. இதில் ஒரு தனி பிரான்ச்சு அதே விழிப்பு நிலையில் ஆசிரமம் ஆசிரமமாக, உபதேசம் உபதேசமா, எல்லாம் வெளிக்கு, இதே ஜடப்பொருள். இதை இது ஜடம்னு சொல்கிறேன், இதை பார்க்குற நானே ஜடப்பொருள் அப்படின்னா என்ன உபதேசம் வரும் இங்கே? இது தான் உபதேசமாக வரும். எது? ரெண்டுமே ஜடம், ஜடம் ஜடத்தை பார்த்துட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லை இங்கே. ஏன்னா ஜடத்துக்கு பார்க்கும் தன்மையே இல்லை, அது ஃபிக்ஸ்டு ஐடியா வந்து நம்மக்கிட்ட மூவ் ஆகுறதெல்லாம் என்னங்க பிரச்சனை. பிரச்சனை நீங்கள் அட்மிட் பண்ண பிறகு பிரச்சனை ஆயிடுச்சு, ஜடத்து மேலே ஏற்றிட்டீங்க. பொறுமா, நீங்கள் உயிர் இருக்கும் ஒரு அலைவான ஒரு உயிரினம், அந்த உயிரினத்தை என்ன பண்ணிட்டீங்க, பிரச்சனை, நல்லது கெட்டது, சரி தவறு, ஏகப்பட்ட இரட்டை உணர்ச்சிகள், பயம் தைரியம், நாளில் சரியா போகும், நாலு தைரியம் பயம் எதுவும், ஆண் பெண் எதுவுமே இல்லாமல் சொச்சமாக இருக்கிறது சொரூபம். அந்த சொரூபம் வந்து இப்படி வந்து நான்கள் புத்தி மனமாக விரிதல்ன்றது வந்து இப்படியே விரியுது உங்களுடைய, அதனால தான் உங்களுடைய எண்ணத்துக்குள்ள தான் நீங்கள் மாத்திரமே ஒவ்வொருத்தரும் ஒரு கை ஓசைங்க. என்னுடைய பய உணர்ச்சி இந்த உலகத்தால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு குழந்தை படப்படப்படுற பய உணர்ச்சியை ஒரு அம்மாவால் போக்க முடியாது. ஆன்ம ஞானம் தெரிஞ்சிருந்தா ரூட்டை தெரிஞ்சுப்பாவே,
இது எதுக்கு இந்த பயம் உணர்ச்சி காட்பட்டிருக்கு, ஹோம்ஒர்க்கா? அது எதிர்க்கே அதையே அழிச்சுண்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டீச்சர்கிட்டயே பேசுவா. இது ரொம்ப சென்சிட்டிவ் குழந்தை, கொடுங்க அது பண்ணிவிடும், ஆனால் கம்பல் பண்ணாதீங்க, நாளைக்கே பண்ணிவிடுவான், நாளைக்கே பண்ணிவிடுவான்னு. அதுக்கு மேலே அதி அசகாய சூரியவை அப்படின்னு அன்பு ஞானமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களே எஜுகேட் பண்ணுவாங்க, புரியுதா? கரஸ்பாண்டே போய் எஜுகேட் பண்ணுவாங்க, புரியுதா? ஏன்னா பார்வை அப்படி இருக்கும், எங்கேருந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியும். ஏன்னா நான்கள் எல்லாம் இங்கே புழுத்து நெழுகிறது, போருமா? அது நல்லது பண்ணுறேன்னு கிளம்பினாலே தனக்கு ஃபஸ்ட்டு கெடுதல் பண்ணிக்கிறது, உலகத்துக்கும் கெடுதல் பண்ணுறது. ஏன்னா பண்ண முடியாது. ஒரு ஜடம் வந்து எப்படி பண்ண முடியும்? இந்த சேர் வந்து எனக்கு நல்லது பண்ணி விட முடியுமா? என் உடம்பு தான் எனக்கு நல்லது பண்ணிவிட முடியுமா? உடம்புன்றது ஒரு சாக்கு, இது எனக்கு எப்படி நல்லது பண்ண முடியும்? இதை வேற நான் வேற ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் ஹம்பக், மொத்தமுமே ஹம்பக். வேக்கிங் ஸ்டேட்டு தனி கான்ஷியஸ்னஸ்ஸு, அதுதான் வந்து உலகமாக விரியிறது. வேற வெளியிலையும் சமஷ்டியாக உலகமாகவும் இருந்து சூரிய சந்திரர்களாகவும் இருந்து அவைகள் வந்து பேசுவதில்லை, ஆனால் அவைகள் இருப்பே நம்மளை பிரமிக்க வைக்கிறது. ஸோ இது ஒரு பெரிய கண்டினியூட்டி போல் இருக்கு. நான் இவனும் வந்து சத்தியம், அதுவும் சத்தியம், தினம் தினம் அந்த மாதிரி வரும், சூரியோதயம் வரும், இதே எட்டி நகர், இதே மாம்பழம், இதே கீழ்பாக்கு, அப்படி இப்படி அப்படியே எப்படியோ அப்படியே அப்படியே இதெல்லாம் மயக்கம், எல்லாமே மயக்கம், தூக்கம் மாத்திரம் மயக்கம் இல்லை, பொறுமா? இது எல்லாத்துக்குமே முடிச்சுப்போம். நெவர் எ செகண்ட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அந்த பார்வையில் நீங்கள் வந்து விழிப்பு நிலையில் 24/7 அப்படியே இதுதான் விரிஞ்சுன்னு இருக்க. இங்கே ஒன்றும் இல்லை, ஆளே இல்லை இங்கே. உங்கள் பேருக்குள்ளே ஆள் இல்லை, உங்கள் கைக்குள்ளே ஆள் இல்லை, உங்கள் வெயின்ஸில், ரத்தத்தில், ஹார்ட்டில் எல்லா ஆளும் வந்து நானுடைய மூலஸ்தானம். நான் ஏன் இருக்குன்னா தெரியல, அதுக்கு அறியாமைன்னு பேர் இருக்கு, பொறுமா? இக்னோரன்ஸ், இக்னோர்டு, இக்னோர் டு இன்வெஸ்டிகேட். இந்த க்ஷணம் வந்து மூலத்தையே கேள்வி கேட்காத தன்மை தான் நம்மளுக்கு வந்து பயமா இருக்கு, குழப்பமா இருக்கு, சந்தேகமா இருக்கு, வாழ்க்கையாவே இருக்கு. உடனே வாழ்க்கை போயிட போறது இல்லை, புரியுதா? கடைசி மூச்சு வரைக்கும் ஞானிக்கு கூட வந்து எல்லாருக்கும், உலகம் இருக்கும், எல்லாருக்கும், ஆனா இதுவும் நான் இல்லை, இதுவும் நான் இல்லை, எண்ணங்களும் நான் இல்லை, உணர்ச்சிகளும் நான் இல்லை, நான்களும் நான் இல்லை, எதுவும் நான் இல்லை, இதெல்லாம் ஒரு கும்பல், எல்லாம் ஜட கும்பல் வந்து வந்திருக்கு. நான் வந்து சுரூபமே, சுரூபத்துக்கு உண்டான டிரான்ஸ்மிஷன் என்ன பண்ண முடியுமோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேச முடிஞ்சால் பேசுறது, செய்யுள் எழுத முடிஞ்சா செய்யுள் எழுதுறது, பரப்ப முடிஞ்சால் பரப்புறது, அவ்வளோதான். அதை பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னொன்று, அவருக்கு வந்து கிளியராக முக்தின்னு ஒன்றும் கிடையாது, ஆனாலும் அந்த தூக்க மாதிரியே இருந்துட்டு இருப்பாரு. நத்திங் இஸ் சீரியஸ் பாரு. ஒரு குழந்தைக்கு தானே சீரியஸா சொல்லுங்க, ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு வீட்டில் ரொம்ப பிரியமான ஒரு பெரியவர் திடீர்னு இறந்துட்டார், அதுக்கு எதான தூக்கமா? கல்யாணமே நடக்கலை, இவளுக்கு கல்யாணம் நடக்காதான்ற ஒரு சித்திக்கோ பெரியம்மாவுக்கோ யாருக்கோ கல்யாணம்னு வச்சுக்கோங்க, அதனால தான் சந்தோஷமா அதுக்கு. எங்கே வேல்யூஸே இல்லைல்ல. ஸோ நான்ல வேல்யூஸ் ஏறுறது தானே உணர்ச்சி, ஆனால் வேல்யூஸை வந்து அது உள்ள பதிச்சுட்டு இருக்கு. உலகத்தை உள்ள வச்சுட்டு தான் வெளில கொண்டு வருது, உள்ளேந்து தான் வெளில வருது, அந்த உள்ளேயே கிடக்கணும். ஏன்னா ஏன் உள்ள வச்சுட்டு இருக்குன்னா ஏற்கனவே அது வெளியிலேருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கு உள்ள, புரியுதா? போன ஜென்மங்கள்லேருந்து இட் இஸ் நெவர் சீசிங் யூனிவர்ஸ். நம்ம மத்திரம்தான் என்ன ஆறோம், அலர்ட் ஆறோம். ஒரு உணர்ந்த குருவின் சந்நிதியில், அவர் எழுதின மாதிரி உணர்ந்த குருவின் சந்நிதியில் அமர்ந்து இதற்கே தாபம் கொண்டு, இதற்கே அணுக்கம் கொண்டு, இணக்கம் கொண்டு வாழ்க்கையை இப்படி புடம் போட்டு வாழறேன், எஞ்சியுள்ள காலத்தை எனக்கு எந்த பர்பஸும் கிடையாது அப்படின்னு நம்மளே நம்மளை ஒப்பு வச்சுட்டு பண்ணும்பொழுது உள்கண்ணை எல்லாம் கிருகிருகிருகிருன்னு செம்ம வேகத்தில் திறக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது ஜியோமெட்ரிக்கல் ப்ரொக்ரெஷன் ஸ்பீடு. என்ன உண்மையில் காலம் இல்லை, நம்மள தான் போய் தள்ளிக்கிறோம். சுவாமிஜி எனக்கு எதானே இதை சொல்லி கொடுங்க, ஒரு 3 மாதத்தில் அடைஞ்சிடுவேனா, 4 மாதம், நீயா இப்போ நீயா அவனை காலத்துக்குள்ளே போட்டுக்கிறேன். தெர் இஸ் நோ டைம் அட் ஆல், இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ், ஸ்பான்டேனியஸ். ஸோ உலகம்னே இல்லை,
தனி நான் தான் சகலமும் ஆறுது. இந்த தனி நானை பக்கத்தில் இருந்து எண்ணங்களாக இருக்கும் பொழுது அந்த பிச்சு காத்தால் 1 hour வந்து சின்சியராக உட்காருங்க. நைட் படுக்கிறதுக்கு போதுங்க மாதிரியும் 1 hour உட்காருங்க. த்ரூ அவுட் த டேவும் எல்லா வேலையிலையும் ஈடுபடுங்க. குடும்பத்தில் எத்தையுமே விட்டு விலகக்கூடாது. என்னன்னு உடனே இதெல்லாம் ஆன்மீகம் இல்லைன்னு ஆன்மீகம்னு ஒரு வார்த்தையே தனியாக சொல்லக்கூடாது. இதுதான் வாழ்க்கையே. அப்போ வந்து 3 ஸ்டேட் கிடையாது, ஆக்சுவலாக 2 ஸ்டேட் கூட கிடையாது, தூக்கம் கூட கிடையாது. எனக்கு எனக்கெல்லாம் வந்து 24 hour cycles வந்து அப்படியே மெர்ஜ் ஆகி போயிட்டே இருக்கும். எப்போ வேணால் போய் தூங்கிப்பேன், எப்போ வேணால் முடிச்சுட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு சித்த புருஷர்கள் இப்படி தான் இருப்பாங்க. முக்கியமாக இருக்க வேண்டிய தளம் வந்து இங்கே கிடையாது, இது கிடையாது, உள்ளில் கிடையாது. உள்ள கடந்த சொரூபமே நாம். சரியா, ஒரு 10 நிமிஷம் வந்து கண்ணை மூடின்னு உட்கார்றா, ஒரு தியானம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இதே தான், இதே கிரக்ஸ். அப்படியே சும்மாயிரு, அப்படியே அப்படியே எத்தையும் கண்டினியூ பண்ணாதீங்க, எத்தனையும் இழுக்காதீங்க, எதுக்கும் அட்ராக்ட் ஆகாதீங்க, எதையும் ரிப்பல்லும் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. பண்ணாதவர்கள், செய்யாதவர்கள், பெயரற்றவர்கள், உருவமற்றவர்கள், உயிரற்றவர்கள், இது பொய் உயிர் பொறுமா, அவ்வளோதான். ரிலாக்ஸேஷன் தான் இது, அப்சல்யூட் ரிலாக்ஸேஷன். இது சயின்டிஃபிக் ரிலாக்ஸேஷன், இது தியானம் கிடையாது. பண்ணுங்க, 5-6 சுவாசம் எடுத்துக்கோங்க. கண்களை மூடியே வச்சுக்கோங்க. ஒரு 5-6 முறை நல்ல சுவாசம், உள் சுவாசம் வெளி சுவாசம் எடுத்துகிட்டு மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் முகத்தை வார்ம் அப் பண்ணிட்டு கண்களை திறங்க. எண்ணங்கள் மூலமாக நீங்கள் மனமாக ஒதுங்கிறதுக்கு மனம்னு ஒரு பொருள் இல்லை. அது இருந்ததுன்னா நம்ம வந்து நம்ம தூக்கத்துக்கு ஆட்படக்கூடாது. கேப் கேப்பாக ஒரு எண்ணம் வருது, எண்ணம் உணர்ச்சியோடு வந்து தாக்கிட்டு போகுது, அப்புறம் ஒரு கேப்பு, அதில் வந்து ஈகோ வந்து உட்காந்துட்டு உரிமிக்கிட்டு இருக்கும். எல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க, அந்த அதுக்கு நடுவில் கவனம்னு ஒன்று இருக்குது, அந்த கவனத்தை பிடிச்சிக்கிட்டே ஏதோ பண்ணலாம் அப்படின்னா, அட கவனம் வந்து கர்ம கொடூரம், கர்மத்தினுடைய விளைக்கலமே அதுதான். அடுத்த எண்ணத்தை டைரக்ஷன் கொடுக்கறதே அதுதான், கேப் எல்லாம் டைரக்ஷனை கொடுக்கறது. மொத்தத்தில் மனத்துக்குள்ள மனத்தையே தொடக்கூடாது. மனத்தின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்று இல்லை உந்திப்பற. ஒன்று இல்லைப்பா, முடிச்சிட்டாங்க. சும்மா அவங்களாம் வேடிக்கை காமிக்கிறதுக்கு வரல. ரமண மகரிஷிலாம் முடிச்சாங்க, சுகிச்சாங்க. நானும் சுகிச்சுக்கிட்டு இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அதை பரிமாறிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் என்னுடைய கழிப்பாக பரிமாறுறேன். என்னுடைய உண்மைகள் இல்லை, ஒரே உண்மை. அந்த உண்மையில் வந்து நடு கேப்பிலெல்லாம் வாழணும் கிடையாது. அதில் தான் நிறையா இன்டர்பிரிட்டர்ஸ்லாம் வராங்க, புரியுதா? என்னமே இல்லாதப்போ சீரியஸாக அது என்ன பண்ணுது, என்ன பண்ணலாம், ஒரு குண்டுல அகப்பட்ட மிருகம் மாதிரி திங்க் பண்ணுறது. அதை பிடிச்சி போட்டு இந்த ஆன்மீக நடத்துகிறவனுங்கெல்லாம் கெடுத்து விட்டுருக்கானுங்க, முடிக்க விட்டுறானுங்க, புரியுதா? ஓ, அங்கே தான் இருக்கு உனக்கு, உனக்குன்னே ஒன்றும் இல்லைங்க, உனக்கும் இல்லை, நீயும் இல்லை, உலகமும் இல்லை, அப்புறம் யாருக்கு இங்கே என்ன கட்டணும் அப்படின்னா மொத்த மனமே இல்லை. சயின்ஸ் எங்கேயோ இருக்கு, புரியுதுங்களா? ஸோ நடுவுலலாம் ஒன்றும் கிடையாது. நான் எந்த இன்டர்பிரிட்டேஷன் என்ன என்னமா தான் வரப்போகுது, உணர்ச்சியாக இருக்க போறீங்க. அதில் நீங்கள் வந்து எதையும் செப்பனிடுதலே கிடையாது, எதையும் சரி பண்ணுறது எது, மொத்தமே வந்து பாஸ்ட்டு. வாழ்ந்துட்டீங்க, என்ன பண்ணுறது, இப்போ தெரிஞ்சாச்சு. இந்த க்ஷணம் முக்கியம், ஒவ்வொரு க்ஷணமும் முக்கியம். ஒரு வார்த்தையை கூட அந்த வார்த்தையை சொல்லி அதுக்கு ஒரு வேல்யூவாக ஆக்கக்கூட கூடாது, பொறுமா. அப்படி தான் கிளைமேட் உருவாகும். என்ன கிளைமேட் உருவாகும், எண்ணமே இருக்காது, ஆனால் யூல் பி பெர்ஃபார்மிங். எங்கேயோ இப்போ டி நகர் போகணும்னா வழி மறந்தா போயிடுவோம். அப்புறம் ஒவ்வொரு க்ஷணமும் ஐயோ டி நகர் போகிறோமா இல்லையா, டி நகர் ஒவ்வொரு செகண்டுமா எடுத்து பார்த்துட்டுருக்கோம். அது மாதிரி எண்ணத்தை நடுவில் என்ன பண்ணுறதுக்கு இருக்கு? இதில் பதஞ்சலி மகரிஷி எல்லாம் கூட வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தான் கொடுத்துருக்கார். ஆழ்ந்த உறக்கத்தை பற்றி எடுத்து சொல்லி முடிஞ்சதாக இருக்குப்பா இங்கே. ஆன்மான்றது ஆழ்ந்த உறக்கம்பா அப்படின்னு பதஞ்சலி மகரிஷி சொல்லலை.
அங்க இண்டிவிஜுவலை உருவாக்கிட்டு முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு, யோக சித்த விருத்தி நிரோதக. யோகம் என்பது அதாவது ஐக்கியம் என்பது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் ஐக்கியம், ஆனால் எங்கே ஐக்கியம் ஆறணும் கூட நம்ம தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, இது பொய்ன்னு மொத்தம் நம்மளுக்கு தெரியணும், அது ஒன்று தான் லேப் நம்ம கிட்ட இருக்கிறது. அப்படிலாம் அவர் சொல்லலை, அங்கே போய் ஒடுக்குன்றாரு, அதை வரவிடாமல் ஒடுக்குன்றாரு. அப்புறம் வந்து உணர்ச்சிகளை பற்றி பேசலை, அதெல்லாம் வித்தையாக மாத்துறாரு, அது தானாக நிகழ வேண்டிய அஷமா சித்துக்கள். ஆயக்கலைகள் 64 இறைவனுடைய சந்நிதி அது, பொறுமா அந்த சைலன்ஸில் ஸ்டில்னஸில் உங்களுக்கு என்ன வேணால் அவன் கொடுப்பான், என்ன வேணால் கொடுப்பான், என்ன வேணால் கொடுப்பான், ஏன்னா எல்லாமே இதுதான். அதனால் நம்ம வந்து இதில் வந்து சாய்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆளாக மாறுறதுக்கு உட்காந்து ஒரு தியானம்னு வேற பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எதுவுமே கிடையாது. த்ரூ 24 hours 1 hour சிட்டிங்கு, மற்ற சமயம்லாம் வாழ்க்கையினூடே எத்தனை இது பண்ணாலும் இந்த பொருளை எடுக்கிறேன்னா எடுக்கிறேன், இத்தோட அந்த வேலை முடிஞ்சுது, எடுக்கிறதுக்கு தான் நான் இப்போ எண்ணம் வந்தது, அதுக்கு மேலே அதுக்கு அங்கே இருப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன், அதுக்கு மேலே நான் எண்ணின்னு இருக்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உணர்ச்சி மயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர் போகிறது, உயிர் போகிறது எதற்கு டாக்டர் சொல்றனா, ஓகே ஸோ வாட், நான் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு, எவன் இது எண்ணத்துக்கு மேல போத்தின் இருந்தது, போறது போட்டுமே, எங்க போக முடியும், உள்ளத நான் பரிச்சயம் ஆயிட்டேனே, எங்க இருந்து வருதுன்றது எனக்கு தெரியுமே, இல்லா கரெக்டா பரிச்சயம் ஆயிடுவீங்களா இல்லையா, இதுதானே முக்தியா இருக்க முடியும். அதுவும் என்ன, இந்த சைட்ல இருந்து பார்த்தா தான் அந்த முக்தி, அந்த சைடு போயிட்டா இந்த பந்தமும் இருக்காது. ஏன்னா அங்க மறைப்பு காட்பட்டவன், அறியாமை காட்பட்டவன், இக்னோரன்ஸ் காட்பட்டவன் எவனுமே இல்லையே, விழிப்பு நிலையை விழுந்து கிடக்க உங்களுக்கு. ஆனாலும் நீங்கள் கடைசி செகண்ட் வரைக்கும் குடும்பத்தில் அப்படியே அந்த வேலைகளை பண்ணிட்டு போகலாமே, என்ன இருக்குதுல்ல, என்ன இருக்கு, அஞ்சறிவு விலங்குகள் சர்வசாதாரணமாக சாகிறது இல்லையா, ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா நம்மளுக்கு, ரெசிஸ்டன்ஸே நான் தான், இவ்வளோதான் இதனுடைய முழுமை. வாங்கோ அடுத்த வாரமும் சந்திப்போம், முடிச்சுக்கலாம்.
பாட்டு.